என் பொண்ணு என் அண்ணன் வீட்டுல வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. சரசி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. கொஞ்ச நாள் ஆற போட்டு செய்வோம் நினைச்சேன். அப்புறம் எதுக்கு அதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க? சட்டு போட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது தானே சரச. முதல்ல உன் மருமவன், இப்ப உன் அண்ணனா? இந்த பாருங்க மதனி, என் மருமகன்கிட்ட பேசும்போது மட்டும் வேணா, என் மகன்கிட்ட பேசாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. என் அண்ணங்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் நீங்க கண்டிஷன் போட முடியாது சரசு. நீ சும்மா இருனே. அப்புறம் ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நானும் எத்தனை நாளைக்கு தான் அல்லாடிக்கிட்டு தெரியுறது? ஏய் சரசு, நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுப்பியா? நான் எப்பவும் ஒரே விஷயத்ததே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைய நாம அதுக கிட்டயே விட்டுறணும். இதுதான் இப்படித்தான் நாம எதையும் திணிக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்ப யாரு என் பிள்ளைகிட்ட திணிச்சான்னாக? அவ மனசுல பட்டதான் நான் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் ஏமாவ மனச படிக்கலையே. அவன் விருப்பம் என்னன்னு தெரியாம விருட்டுன்னு என்னால தலையாட்ட முடியாது. யாரு தலையாட்டினாலும் விடவும் முடியாது. ஜெயா, இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை எப்ப முடியுமோன்னு நான் தூக்கத்தை தொலைச்சிட்டு தெரியறேன். ஆமா ஆமா, நம்ம ஊர்ல எந்த பயிலோதான் கோர்ட் கேஸ்ன்னு அலையாம இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் முடிக்கலையா, இல்ல பிள்ளை குட்டின்னு கொடுத்தா நடத்தலையா? இந்த வயசுல எல்லாம் முன்ன பின்ன கோவம் இருக்கத்தான் செய்யும். போக போக எல்லாம் சரியா போயிரும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுவாங்களாக்கும். எனக்கு என் மவன் கேஸ் பாக்குறதுல இஷ்டம் இல்ல. போதுமா, முதல்ல எல்லா பிரச்சனையும் சரியாகட்டும், அப்புறமா மத்தத பேசிக்கலாம். அவ சொல்றதும் சரிதானம்மா. கொஞ்ச நாள் ஆற போடுவோம், நீ போய் சாப்பிடு. எனக்கு வேணாம். அட, எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. அவ மாத்திரை சாப்பிட்டு தூங்கட்டும், நாம சாப்பிட்டுட்டே பேசுவோம். வாங்குறேன் வா. இவ்வளா ஏதோ ஒரு யோசனையில தெரியாம வந்துட்டேன், சாரிப்பா. பரவாயில்ல, விடுங்க. வாங்க போங்கலாம், வேணாமே. எப்பவும் போல நீ வா போ அப்படியே கூப்பிடுங்க. சரி சரி, அப்படியே கூப்பிடுறேன். முத இந்த உருவத்துக்கு சம்பந்தம் இல்லாம வளைஞ்சு நெளிஞ்சு பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. எங்கயாவது பிடிச்சு தொலைஞ்சிர போது அப்புறம் வீட்டுக்கு உருண்டுகிட்டேதான் போனோம். பரவாயில்லையே, கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல காமெடியா பேசுறீங்களே. சிறு, இங்க பாரு, நான் ஏற்கனவே உன் மேல கோவப்பட்டது, உன்னை அடிக்க வந்தது, உன்ன அதெல்லாம் சுத்த போயின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னல. ஏய், முத என்னை பேச விடுறியா? பேசுங்க. நீ தான் அந்த ஜோதின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கடுமையா பேசிட்டேன். அதுலயும் நீ இந்த என்னை பார்த்த உடனே உன் மூஞ்ச இந்த மாதிரி ஒரு மாதிரி கோணமான வச்சுக்குவியா? அந்த நேரம் தான் கடுப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்.
சாரி. ஐயோ, சாரி எல்லாம் கேட்டு என்ன ஹர்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ன திட்டாலும் என் மேல கோவப்பட்டாலும் எனக்கு உங்க மேல இருக்கிற லவ் குறையவே குறையாது. என்னது லவ்வா? எஸ், இம்புட்டு வருஷமா பூட்டி கிடந்த என் இதய கதவு உங்களை பார்த்ததுமே அப்படியே சட்டுன்னு ஓபன் ஆயிடுச்சு. நான் அவசர அவசரமா அதை மறுபடியும் போட்டின பிறகுதான் என் இதயத்துக்குள்ள நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸோ போட்டின கையோடவே சாவியை நான் தொலைச்சிட்டேன். பாரு, உன் பேர் என்ன? மரிக்குழந்து. இங்க பாரு மரிக்குழந்து, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கெல்லாம் எக்கச்சக்கமான வேலை கிடக்கு, அதனால நீ வேற ஆள பார்த்துக்கிறதா நல்லது. சரி, அதெல்லாம் விடு. ஊருக்குள்ள நல்ல நல்ல லாயர்லாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, அதெல்லாம் விட்டு நீ எதுக்கு அந்த பிள்ளை ஜோதிக்கிட்ட போய் ஜூனியரா இருக்க? ஆக்சுவலி உங்களை கோர்ட்ல பார்த்ததும் நானும் இதே தான் எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன். ஐயோ, நம்மால ஜெயில தள்ள நாமளே இப்படி சப்போர்ட் பண்றோமேன்னு எவ்ளோ ஃபீல் பண்ண தெரியுமா? பட் வாட் கேன் ஐ டூ? இதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிருக்கலாம். தொழில்னா இப்படிதான்ப்பா. காதலனா இருந்தாலும் சரி, கட்டின கணவனா இருந்தாலும் சரி, நாம நம்ம கடமையில இருந்து மீறக்கூடாதுல்ல. போச்சடா. இங்க பாரு, நீயும் பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா தான் இருக்க, அதனால என்னை விட்டுட்டு வேற நல்ல ஆள தேடிக்கோ. நோ. காதலுங்கிறது செடி இல்லைங்க. ஒரு பூ உதிர்ந்ததும் மறுபடியும் பூக்குறதுக்கு அது ஒரு பூ மாதிரி. ஒரு தடவை பூத்து உதிர்ந்துச்சுனாலும் அவ்வளோதான், அதை திரும்ப எடுத்து ஒட்டி வைக்கவே முடியாது. இந்த கண்ணாடி மாதிரி என் மனசு பூரா எப்பவும் நீங்க மட்டும்தான் இருந்துகிட்டே இருப்பீங்க. உங்க மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏய் லூசு, பக்கி பக்கி பக்கி, இவ்வளவு பொறுமைய சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, சரின்னு கேக்குறத விட்டு சும்மா சினிமாசனம் பேசிக்கிட்டு இருக்க. இந்த முழுக்கான மூக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற கோவம்தான் உங்களை இன்னும் இன்னும் என்ன அதிகமா லவ் பண்ண வைக்குது. அது என்ன விட்டு போகவே போகாதுங்க. ஐயோ ஐயோ, ஏங்க ஏங்க, வேண்டாங்க வேண்டாம். உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டாலும் வலி எனக்கு தான், எனக்கு வலிக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏய், சொல்ல சொல்ல கேட்காம என்னத்தையா பேசிக்கிட்டே இருக்க? உன்ன ஓடி வரப்பெல்லாம் கரை வேண்டா 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 திரும்ப போன்னு விரட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க கரை, நான் நான் உங்களை தேடி ஓடி வந்துகிட்டே தான் இருப்பேன். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற. உன்ன சிறுடி என்ன பண்றேன், சிறுடி சிப்ப இருக்கும். ஏய் ஏய், உன் மண்டைய அடிச்சு உடைச்சிரும் பாத்துக்க. ஐயோ, எந்த வசனம் பேசினாலும் கட்டை எடுக்கிறாரு. ஒழுங்கு மரியாதைய வண்டியை ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்ட் பண்றியா இல்லையா? ஓகேடா. என்னது டாவா? ஏய் ஓகேங்க. போ, ஸ்டார்ட் பண்ணு முதல்ல. இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த ஊருக்குள்ள எங்கயாவது நின்னு என்கிட்ட பேசுன அப்படியே ஆணி வச்சு நடு மண்டல இறக்கிடுவேன். போ. ரொம்ப தான். Mm-hmm.
ஏய் அடியே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப வேற. ஜோதி எந்திரிச்சிட்டாளா? எனக்கு எப்படி தெரியும்? நான் அடுப்படியில் வேலை செய்யறேன். யார் எந்திரிக்கிறாங்க, யார் வேலைக்கு போறாங்க, யார் தூங்குறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சீதா, நீ இந்த வீட்டில் இருக்க ஆசைப்படுறியா இல்லையா? அந்த குடும்பத்து விஷயம் உனக்கு தேவையில்லாதது. அதுவும் இந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்ச பங்கு தானே. மா, டிஃபன் எடுத்து வை, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. மா. அம்மா, நீ சாப்பிடுமா, இந்த எடுத்துக்க. அப்பா சாப்பிடலாம்னு சீதா கிட்ட கேட்டேன், சீதா எனக்கு பிடிச்சத மாதிரி எதுவுமே பண்ணலையே. ஏமா, அப்பாவுக்கு பிடிச்சது பண்ணலாமே. அவருக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சு இப்படி பண்ணா எப்படிமா? இப்பெல்லாம் புலி புல்ல திங்குது, ஆடு அசைவம் திங்க அலையுது, நான் எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அப்பா, ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா? அவனை பத்தி உங்க யார்கிட்டயும் என்னால சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா. புரிய வைக்க முடியலன்னா அந்த ஆளை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சிட்டோம்னு தானே அர்த்தம். சீதா லட்சுமி, விடுங்கப்பா. நான் ரொம்ப கெட்டவ, ஏதோ பெரிய தப்பு பண்றேன்னு அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, நல்லவ ஒருத்தி கெட்டது பண்ணிடக்கூடாதுன்னு கும்பிட்டு கேக்குறேன். அவளுக்கு சாம்பார் ஊத்து. சாம்பார் தான் தட்டு பூரா இருக்கே, இதுக்கு மேல ஊத்தனா ஆறு மாதிரி வீடு பூரா ஓடும். பரவாயில்ல, ஊத்து, அதுல நாங்க நீச்சல் அடிச்சுக்கிறோம். ஜெயா, இவ்வளவு சாம்பார் ஊத்துற? தேவையில்லாத வேலை பாக்குற. என்ன என்னடி சார்? தேவையான வேலை பார்க்குற ஆள் வந்தாச்சு பாருங்க. கார்த்தி, சாப்பிடு. நான் எதுவும் தேவையில்லாத வேலை ஏதோ பார்த்துட்டேனோ? கோர்ட்டு பஞ்சாயத்து பார்க்கறதுக்கு தான் லாயர் இருக்கார்ல. நீ சாப்பிடு. வக்கீல் சார், இப்போ சொல்லுங்க, நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. அவன் அடிச்சத வீடியோல பார்த்தேன், நமக்கு அதுவே போதும். ஜோதி, அது மட்டும் வேணாம்டா, அண்ணனுக்கு அசிங்கம். முட்டாள், அது ஆதாரம் வேண்டாம்னு சொல்லாத. நீ அடிபட்டதை விட அது ஸ்ட்ராங்கா சாட்சி சொல்லும். உங்க மகன் இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்கினது நல்ல ஆதாரமா, அசிங்கமா இல்லையாப்பா? அண்ணா, சுமாரி ஜோதி, நீ வேற. ஏற்கனவே அவமானத்தில் சுருண்டு கிடக்குறேன், பத்தாதுக்கு எனக்கு இந்த அசிங்கம் தேவையா? அப்பச்சி, எது அசிங்கம்? சொல்லுங்க அப்பச்சி, எது அசிங்கம்? நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு அவனை ஜெயிக்க வைக்கிறோம் பாருங்க, அது அசிங்கம் இல்லை. அவனை ஜெயிக்கிறதா நினைச்சு நாம தோக்குறமே, அதுதான் அசிங்கம். புரியுதா? எக்ஸாக்ட்லி, பாட்டி சொன்னதுதான் கரெக்ட். நம்ம பக்கம் சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. வக்கீல் சார். சார், நம்ம பக்கம் சாட்சி வீக்கா இருக்கா? சார், நம்ம கிட்ட சாட்சியே இல்லை சார். அவங்க பக்கம் எல்லா சாட்சியுமே தெளிவா கிளியரா இருக்கு சார்.
ஆனா நம்ம பக்கம் இருந்த லாரி டிரைவரு இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல சார். எனக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுங்க, அவனை நான் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வரேன். சார் அது முடியாது சார், அவன் போன் மட்டும்தான் லாரி ஷெட்ல கிடைச்சது, அவன் இந்த ஊர்லயே இல்லை. அவன் லாரி நம்பர் கூட ஃபேக் சார். அவனை கையும் கழுவுமா பிடிச்சப்பவே அவனை நம்ம கஸ்டடியில் வச்சிருந்துருக்கணும். இனி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது சார். நமக்கு அது போதுமேப்பா, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமாண்டா, யூ ஆர் ரைட், கோ ஹெட். யா நான் கிளம்புறேன் பாப்போ. மா, தப்பு எப்பவுமே தப்பு தான், அதை நீ புரிஞ்சுக்கோ. எது தப்பு? தோபரடா, நான் உங்ககிட்ட எல்லாம் எதையும் பேசி புரிய வைக்க எனக்கு நேரம் இல்லை. அதைத்தான் நானும் சொல்றேன், உனக்கு புரியாதத என்னால புரிஞ்சுக்க முடியாதத பத்தி ஏன் பேசணும்? விட்டுரு. மறிக்கொழுந்து அங்க என் பக்கம் இருந்த சாட்சிய உசுறு பயம் காட்டி ஓட விட்டுட்டா, என்னால எதுவும் செய்ய முடியாத. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? சரியான விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறது தான். நன்றி, வணக்கம். போய் உங்க அண்ணன் சார்பில் 10-20 பொய்ய நாக்கு கொசாம இங்கிலீஷ்ல பேசு. டேய் போயிரு, கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய் என்ன? நதிங். ஃபிட்னஸ் இருக்கான், கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னீங்க. அந்த சாட்சி வந்தா இவங்க சதி பண்ணி அந்த அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ண விஷயம் வெளி தெரிஞ்சிருந்த பயத்துல சாட்சிய மிரட்டி ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க. யுவர் ஆனர், நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. உண்மையிலேயே அப்படிப்பட்ட சாட்சி அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. இருக்காங்க இருந்தா வீடியோ கொடுமா. அது வந்து
ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு யுவர் ஆனர். நேர்ல பார்த்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? விட்னஸ் யாரையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல யுவர் ஆனர். இந்த கேஸை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் யுவர் ஆனர்.